ஹாய் கைஸ், வணக்கம். வணக்கம் கைஸ். இன்றைக்கி என்னுடைய நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு டைட்டிலெலாம் பார்த்து தான் வந்திருப்பீங்க. ஏன்னா அவர் சொல்லியிருக்க வேர்ல்டு ரெக்கார்டா அப்படின்னா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ நம்முடைய ஃப்ரீ ஹையஸ்ட் கில் எவ்வளோ அப்படிங்கிறீங்கன்னா நீங்கள் எல்லாம் கண்ண முடிட்டு சொல்லிதான். நம்முடைய கேவா தமிழ் ப்ரோ 40 கிலோ அடிச்சுக்கான்னு சொல்லிட்டு, பட் அந்தளவுக்கான நம்ம அடிக்கல, அதை விட ஒரு 10 கிலோ கம்மியாக தான் அடிச்சிருக்கோம். பட் பரவாயில்ல, இது வந்து ஏன் வேர்ல்டு ரெக்கார்ட் தான், எத்தனை பிளேஸ் வரும்னு தெரியல எனக்கு. பட் ஒரு டாப் 10 பிளேஸ் கூட வரணும் அப்படிங்கிட்டிங்கன்னா அதுவும் டவுட்டு தான். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எதுக்கு நான் போட்டிருக்கேன் அப்படின்னா, இது ஒரு சாதாரண கிளாசிக் மேட்ச் கிடையாது, ஒரு ரேங்கட் மேட்ச் இது. ஸோ அந்த ரேங்கட் மேட்ச்சில் 30 கிலோ அடிச்சிருக்கேன், ப்ளஸ் தரமாக இருக்குது. ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ண கிடையாது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது எங்கள் அம்மாட்டில் சொல்லுங்கள். ஓகே, இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேங்க் மேட்ச் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் போயிருக்க மாட்டீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இங்கே ஒருத்தர் சரியான எனிமி வந்துட்டு தான். ஓகே, மண்டை போட்டு இருந்தீங்க, அவன் நாக் பண்ணது கில் அடிக்கலை. ஸோ இங்கே இன்னொரு சுப்பு சுற்றுவோம், இன்னொரு ரிவியூ பண்ணால் வந்தால் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ நினச்ச மாதிரி அங்கிட்ட இருந்து வரான் சைடில், நான் பார்த்தேன் கில் அடிக்கலை அப்படியே விட்டுட்டேன். சரி ஓகே, ஓசிக்கில் அடித்து அடிச்சுட்டு போகணும் நான் விட்டுட்டேன். நான் ஓசிக்கெல்லாம் அடிக்கலை, பட் இங்கே இருந்து போகும்போதே கரெக்டாக கில் அடிச்சிட்டாங்க. ஓகே, வேறு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீட்டுக்கு மேலே, ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு வீட்டுக்கு மேலே இப்போ குடிச்சு குதிச்சுட்டு வந்து இங்கே ஒரு எனிமி இருக்கா. ஸோ இவர் கொஞ்சம் மண்டை போட்டு வால் போட்டுட்டு, ஸோ இவனை கீழே எடுத்துருக்கேன். ஏன்னா சைடுலேருந்து யார வேணால் கீழே எடுக்கலாம். ஸோ அதனால தான் சொல்லிட்டு இது வந்து கரெக்டாக ரெண்டாவது கீழே எடுத்துருக்கேன் நம்ம சரிங்களா. ஸோ ரெண்டாவது கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல, ஸோ அதாவது ஏன் அந்த அது விடுங்க, ஓகே இந்த இடத்துல ஒரு தரமான இது ஸ்கோப் ப்ளஸ் வந்து செம்மையாக அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே அடிச்சோட கீழே எடுத்துல பார்த்தா ஓகே கரெக்டாக அழுத்தி பிடிச்சாச்சு. ஓகே, அழுத்தி பிடிச்சி கீழே எடுத்துருக்கேன் சொல்லிட்டு கீழே எடுத்தாச்சு. சரி ஓகே, உள்ள ஓட்டிக்கு ஓடலான்னு பார்த்தா அங்கே ஒருத்தையும் பார்த்துட்டேன்னா, ஓகே ஒரு ஸ்கோப் போட்டு சரியான அழுத்தாமல் சரியான ஓடிட்டு இருக்கா, அக்யூரிசி கிடைக்கல சரியா. ஓகே, பட் இருந்தாங்க விட்டுல ஸ்கோப் போட்டு அழுத்திட்டே இருந்தேன், கரெக்டாக இருந்தேன் நாக் ஆகிட்டான். ஓகே, இப்போ வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கலாம் நாக் ஆகிடுச்சு, டெய்ட் ஸ்ட்ரெயிட்டில் டெத்தே ஆகிட்டாங்க. ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா சரியான ஒரு எனிமி ஓசிக்கு அடிச்சிட்டாங்க கண்டிப்பாக. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அடிச்சுட்டு ஓசிக்கு இல்லை சார், விடுவாங்க நாங்கள் நாக் எடுத்து கீழே அடிச்சிட்டேன் சார், நம்மளுக்கு கீழே கிடச்சிருச்சு. இது ஓசிக்கு கிடையாது நம்மளுடைய கீழே தான், பட் டேமேஜ் வந்து நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டான். ஓகே, இவன் தான் இருந்தாலும் சொல்லிட்டு இவனே எங்கே கரெக்டாக போட்டாச்சு. போட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ 6 கில்லு வேறு மாதிரி தான் சத்தியமாக, இந்தளவுக்கு 6 கிலோ இருந்தீங்க வெறும் அலை 39 நீங்கள் அடித்தாச்சு. அது இந்த இடத்துல வந்து வந்துட்டு இருந்தாங்க. ஓகே, இவனையும் அங்கே முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அழுத்தி பிடிச்சி இவனையும் முடித்தாச்சு. இந்த இடத்துல ஹேக்கராக என்னன்னு தெரியல இவன் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் வருவாங்க இருக்கிறேன், இங்கே போய் இப்போ பாருங்க வந்துட்டுருக்கேன். ஸோ கரெக்டாக கிரைண்ட் போட்டேன் பின்னாடி போகல இப்போ. ஸோ நான் பின்னாடியே போயிட்டுருக்கேன் கரெக்டாக, பார்த்து இங்கேன்னு தெரில. ஓகே தெரிலையா, ஸோ அங்கிட்ட அப்படியே போயிட்டுருக்கா. ஸோ அங்கே போயிட்டுருக்கா அதுக்குள்ளேயும் வேறு மாதிரி இல்லை, பட் அவன் தான் நான் நினச்சிக்கிட்டேன், பட் அவன் கிடையாது இது. ஸோ நாக் பண்ணிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஓகே அவன் போய் லாங் ரேஞ்ச் அப்படியே கீழே எடுத்துருந்தான்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருந்தேன். ஸோ போயிட்டு இருந்தேன் அவன் சோன் வந்துச்சு. ஸோ அவன் தான் கீழே எடுத்துருன்னு சொல்லிட்டு கீழே எடுத்துட்டேன். சைடில் பார்த்தா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு இருப்பான் பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல எப்படினு தெரில சரியாக வந்துட்டு போகலாம், இந்த இடத்துல நீங்கள் எப்படியாவது பயன் போயிட்டு பார்த்துட்டு அப்படின்னு சொல்லுங்கள். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த இன்னொரு இடத்துல வந்துட்டேன். ஸோ கரெக்டாக 10 கிலோ அடிச்சிருப்பேன். ஸோ இப்போ 10 கிலோ செம்மையாக இருந்துச்சுல. ஸோ அடிச்சிட்டு 10 கிலோ அடிச்சிச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுமாதிரி தரமான மேட்சாக இருக்கும். ஸோ கேஸ் இப்போ வந்து ஜோன் வந்துச்சு, ஜோன் வந்து இந்த இடத்துல வந்தால் இந்த இடத்துல அப்படியே கல்லுக்கு தெரியாமல் இருக்கும், அப்படியே இன்னும் சுபமாக இருக்கான். ஓகே, இவன் மண்டியில் தட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இவன் ஸ்கோப் போட்டு அடிச்சிட்டு இருந்துச்சு. நான் ஷூட்டிங் கேட்க சத்தத்தை பார்த்த சைட்டில் எடுத்து அடிச்சிட்டேன் சவுண்டு கேட்டுச்சு எனக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு அவன் கில் எடுத்துட்டோன்னு சொல்லிட்டு வந்தீங்க, நான் வந்து பேரங்கிலே சாரி பேன்லேயே எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பார்த்திங்க அங்கேருந்து நினச்ச மாதிரி அங்கே எடுத்து நான் ஷூட் பண்ணியிருக்கான். ஓகே, அவனே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போ நாக் பண்ணியாச்சு, நாக் பண்ணினா அவன் கையில் போய் கில் எடுத்தாச்சு. ஓகே, கில்லிஸ்ட்டு சைடில் இன்னொருத்தன் இந்த இடத்துல. ஸோ இவனுக்கே மண்டை போட்டு இவன் சைடில் சப்போர்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க, இதுதான் கண்டுபிடிச்சிட்டேன் கரெக்டாக. ஓகே, இவரே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ அடிச்சாச்சு. அடிச்சுட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்கும் பாருங்க, இவன் அடிச்சிட்டேன்னா. ஸோ இவன் அடிக்கிறதுக்காக ஒரு ஸ்குவாடே வந்துருக்கு. ஸோ உங்களுக்காக வந்து எனக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க இன்டர்னல் ஸ்கிப் எதுவும் கட் பண்ணல, ஸோ அப்படியே இருக்கு பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டுனா, ஸோ வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஓடி இருந்தால் பார்த்துருக்காங்க சார், சரியான டேமேஜ் கொடுத்தாச்சு. ஓகே, மொதல் டேமேஜ் அழுத்தி போகிற ஒரு டேமே ஒரு கிலோ எடுத்தாச்சா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு கிலோ நீங்கள் கன்ஃபார்ம் ஆக போகுது. ஓகே, இன்னும் ரெண்டு டேமன் ஆயிடுச்சு. ஸோ என்னமோ இன்னும் சுட்டுனாங்க இவரை. ஓகே, அப்போ தெரிஞ்சிச்சு அங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்திங்க 3, ஸோ இப்போ 4, ஒரு ஸ்குவாடே இங்கே முடித்தாச்சு. சும்மா தாறு மாதிரி வேறு இல்லை, இப்போ கில்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடலாம் நம்ம சேவா. ஏன்னா ஜோன் வந்துச்சு இப்போ. ஸோ இப்போ நம்ம கில் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடலாம். போயிட்டுங்க வேறு இப்போ வந்து எவ்வளோ 15 கிலோ ஆயிடுச்சு. அலை வந்து பார்த்திங்கன்னா 17 இருக்குது. ஓகே, இங்கே வந்துட்டா வந்துட்டான் இப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்ககிட்ட வந்து பண்ணி எக்ஸ்ட்ரா சிலுட்டில் அடிக்க வேண்டாம் அப்போ சொல்லிட்டு போயாச்சு. இதான் சும்மா 2 அடிச்சு அடிச்சிட்டேன். ஓகே, இவன் இங்கே நாக் அடிக்கான். ஓகே, நாக்காங்க இவன் இவங்கிற அங்கிட்டு இருந்துருக்கா பார்த்தீங்க, கண்டிப்பாக இங்கே ஸ்குவாட் இருப்பாங்கன்னு நினச்சேன். அவன் டியோ இருக்காங்க இங்கே. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு கிளீன் அடிச்சாச்சு. ஸோ அங்கே லாங்கில் ஒருத்தர் இருந்தான். ஸோ அவன் பண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படியோ அடிச்சு வந்துட்டு அழுத்தி பிடிச்சி அடிச்சாச்சு. இப்போ 22 கிலோ அடிச்சாச்சு. அப்புறம் மறக்காம இந்த ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு எப்போ எந்த பிளேஸில் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லியிருந்தேன். ஓகே, இப்போ 23 இங்கே இருந்தால் 24 கில்லு. ஸோ அங்கிட்டு ஓடிட்டு தான் பிடிச்சி அடிச்சாச்சு வேணா. ஓகே, அடிச்சாச்சா. ஓகே, இந்த இடத்துல ஒரு ஓசி கில்லு. ஸோ சரி, இப்போ அப்போ தான் நாக் பண்ண கில்லு.
25 சரிங்களா. இங்கே வந்து ஓடிட்டு சர்ஃபியான ஹெட் வேற மாதிரி. ஓகே இங்கே வந்து அப்படியே ஓடி போயிட்டு எங்களை அடிச்சாங்க அப்படிங்கிற ஒரே டேமேஜ் தான் அடிச்சாச்சு. 26 இங்கே நம்மளுடைய கில் அங்கே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரி இது வந்து 27 கில்லு சின்ன அலைவினார் என்ன சக்கம் 5 பேர் இங்கிட்ட வந்து வேற மாதிரி சரியான செட்டு. அங்கிட்ட ஸ்கோப் போட்டு அடித்தா சரியாக வராதுன்னு சொல்லிட்டு ஸ்கோப் கழட்டிட்டு வந்து பற்றி அடித்தேன். ஓகே இப்போ தான் 29 ஒரே ஒரு ஆள் தான். ஸோ அலை மூணு பேர் அடிச்சேன் டக்கம் அடுத்தவன். ஓகே இப்போ வந்து ஒரே ஒரு ஆள் தான் முடிச்சாலும் சொல்லிட்டு அழுத்து பிடிச்சி அங்கிட்ட அடித்து வந்து முடிச்சாச்சு. ஸோ கடைசி அந்த மாதிரி 30 கிலோ தான் அந்த மேட்ச் முடிச்சிருக்கோம் சரிங்களா. இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் எத்தனை பிளேஸ் பிடிக்கும் ஸோ ப்ளஸ்ஸை மட்டும் பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட அங்கே 100 எவ்வளோ ஆயிடுச்சு. ஸோ 124 ப்ளஸ் செம்ம உண்மையிலே இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்றத மறக்காம மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். அது எத்தனை வேர்ல்ட் ரெக்கார்ட் பிளேஸ் பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் கேஸ் இந்த வீடியோ. வீடியோ மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.